ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. என்னுடைய பேர் குமரேசன். நாங்கள் தென்னை மரத்துக்கு நெட்சர் ஆர்கானிக் ப்ராடக்ட் கொடுத்துருக்குறோம். கொடுத்து ரிசல்ட் வந்து நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. அந்த ரிசல்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபார்மனுடைய ப்ராப்ளம் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குரும்ப நிறையா கொட்டுது, காய் பிடிக்குது, காய் பிடிச்சா குரும்பு அப்படியே கொட்டிடுது, கிட்டத்தட்ட ஒரு மரத்துக்கு ஒரு கூட குரும்பிக்கு பக்கமாக கொட்டுதுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுக்காக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம நெட்சர் பயோ ப்ராடக்ட் ஆர்கானிக் ப்ராடக்ட் கொடுத்துருந்தோம். இப்போ 90 நாளைக்கு ஒருக்கா, அதாவது இப்போ 2 டைம் கொடுத்துட்டாங்க. 2 டைம் கொடுத்து இப்போ 3வது டைம் இப்போ தான் கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு 2 டைம் கொடுத்துக்கிறாங்க. அந்த 2 டைம் கொடுத்ததுனால அந்த குரம்பு கொட்டுறதுக்கு 100% க்யூர் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த வரி நோய் இருந்துகிட்டு இருந்தது. அந்த வரி நோய் இன்னும் கீழ்கோளையெல்லாம் இருக்குது. இப்போ புதுசாக வர பெஞ்சில் வந்து அந்த வரி நோய் இல்லை, கண்ட்ரோல் ஆகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த கள்ளிப்பூச்சியே இருந்தது. கள்ளிப்பூச்சி வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொடுத்து ஒரு 45 நாள் ஆனப்பாடு ஓரளவுக்கு எல்லாமே க்யூர் ஆகிருக்கு. நம்ம வேரில் கொடுக்கறனால ஒரு 45 டேஸில் வந்து அது க்யூர் ஆகிருக்கு. இப்போ கள்ளிப்பூச்சி வந்து ரொம்ப ரேராக இருக்குது, இன்னும் ரொம்ப ரேராக தான் இருக்குது. ரொம்ப அதிக கள்ளிப்பூச்சி இல்லை. மரம் நல்லா, மட்டை நல்லா க்ரீனிஷாக நல்லா இருக்குது. இப்போ அந்த வீடியோ உங்கள் கூட எடுத்து ஷேர் பண்ணலான்னு தான் வந்தேன். இப்போ இந்த நம்பியூர் பக்கத்தில் நம்ம கொடுத்துருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த காய் ஒவ்வொரு மரத்தினுடைய காப்பு காமிக்கிறேன். முந்தா நாள் தான் காப்பு வெட்டுனாங்க. அந்த காப்பு வெட்டுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் உரம் கொடுக்கும்போது உங்களுக்கு மொத்தம் 1000 மரம், 1000 மரத்துக்கு உங்களுக்கு 7000 காய் தான் 45 நாளைக்கு இருக்க வெட்டிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து நான் கொடுத்த 45 நாளில் அந்த 7000 காய் வந்து என்ன ஆச்சோம்னா ஒரு 14000 காய் தான் ஆச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 21000 காய் வெட்டிக்கிறாங்க. அதே 1000 மரத்தில் 45 நாளைக்கு இருக்க வெட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு மரத்துலேருந்தும் கிட்டத்தட்ட அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த காட்டை பராமரிச்சுட்டு என்ன சொல்கிறாருன்னா, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஒரு 300 காய் ஒரு மரத்துக்கு நாங்கள் வெட்டிகிட்டு வெட்டுற அளவுக்கு வந்துருச்சு, குரம்பு நல்லா நிற்கிது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. அந்த மரத்தையெல்லாம் இப்போ அப்படியே வீடியோவில் காமிக்கிறேன், பாருங்கள்.